தமிழ்ச்சோலை பார்வையாளர்களுக்கு வணக்கம் இந்த காணொளியிலே நம்ம பார்க்க போகின்ற எழுத்தாளர் எழுத்தாளர் ஜெயமோகன் குறித்து நம்ம இந்த காணொலியில் பார்க்க போகிறோங்க எழுத்தாளர் ஜெயமோகன் அவர்கள் பார்த்திங்க அப்படின்னா குமரி மாவட்டம் விளவங்கோடில் பிறந்தவருங்க மலையாள நாய குடும்பத்தில் பிறந்த எழுத்தாளருங்க இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் பிறந்தவருங்க இவருடைய பெற்றோர் எஸ் பாகுலேயன் விசாலாட்சி இவங்க வந்து இவங்க இவருடைய பெற்றோருங்க இவருடைய துணைவியார் பெயர் அருண்மொழி நங்கை ஊர் வந்து நம்ம சொன்ன குமரி மாவட்டம் விலவங்கோடு வட்டம் திருவரம்பு அப்படிங்கிறது தான் இவருடைய ஊருங்க இவர் சிறு வயதில் பார்த்திங்கன்னா பத்மநாபபுரம் கன்னியாகுமரி இந்த ஊரில் எல்லாம் தான் இவருடைய அதாவது சிறு வயது காலம் கழிந்தது கழிந்தது முழுக்கோடுவில் இவருடைய தொடக்கப்பள்ளி படிப்பை படித்தாருங்க அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா முழுக்காட்டில் இருந்தபொழுது இவர் மலையாள புதினங்களுக்கு அறிமுகமானாருங்க அடுத்து நாகர்கோவில் இருக்கக்கூடிய பயோனியர் குமாரசாமி கல்லூரியில் வணிகவியல் இளங்கலை படிப்பில் சேர்ந்து படித்தார் ஆனால் அதை முழுமையாக வந்து முடிக்கலைங்க முழுமையாக முடிக்காமல் வீட்டை விட்டு வெளியில் போயிட்டாருங்க ஒரு ஒரு விதமான மனநிலையில் இருந்தார் அப்படிங்கிறது இவரை பற்றிய தகவல்கள் சொல்லுதுங்க இப்படி அங்கே எங்கேயும் இரண்டு வருடங்கள் அலைந்த பிறகுதான் ஒரு நிலைக்கு வந்திருக்காருங்க கேரளத்தில் இருக்கக்கூடிய காசர்கோடு தொலைபேசி நிலையத்தில் தற்காலிக ஊழியராக இவர் வேலைக்கு சேர்ந்திருக்காருங்க அப்போ தான் வந்து தொழிற்சங்கத்தின் பெரிய கம்யூனியல் அதாவது அந்த தொழிற்சங்கத்தில் இவர் இருந்திருக்காருங்க அப்படியே அங்கே இருந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இடதுசாரி இயக்கங்கள் அது மேலே ஆர்வம் வர ஆரம்பிச்சது அப்படியே இவருடைய வாழ்க்கை பாதை கொஞ்சம் கொஞ்சமான ஒரு ஒரு இன்னொரு படிநிலைக்கு போனது அப்படி நம்ம சொல்லலாங்க அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இவருடைய புதினங்கள் குறித்து நம்ம பார்க்கும் பொழுது பார்த்திங்கன்னா ரப்பர் இது முக்கியமான ஒரு புதினங்க நம்ம ஜெயமோகன் அப்படின்னு சொல்லும் பொழுதே ரப்பர் அப்படிங்கிற புதினம் நமக்கு நினைவு கோரும் அகிலன் நினைவு போட்டி பரிசு பெற்ற புதினங்க இது ரப்பர் விஷ்ணுபுரம் பின்தொடரும் நிழலிக்குரல் பனி மனிதன் கன்னியாகுமரி கொற்றவை காடு ஏழாம் உலகம் அனல் காற்று இரவு உலோகம் கண்ணி நிலம் வெள்ளை யானை இதெல்லாம் வந்து இவர் எழுதிய புதினவங்க அடுத்து மகாபாரத்தின் தமிழ் நாவல் வடிவம் அதையும் இவர் எழுதியிருக்காருங்க அந்த மாதிரி நிறைய எழுதியிருக்காருங்க இவருடைய வரிசைகள் பார்த்தோம்னா ஏராளமாக இருக்குங்க அடுத்து சிறுகதை நூல்கள் எழுதியிருக்காருங்க மண் ஆயிரங்கால் மண்டபம் திசைகளின் நடுவே கூந்தல் ஜெயமோகன் சிறுகதைகள் ஜெயமோகன் குறுநாவல்கள் பேய் கதைகளும் தேவதை கதைகளும் ஊமை சென்னாய் அறம் வெண்கடல் ஈராறு கால் கொண்டெழும் புறவி இதெல்லாம் வந்து இவர் எழுதிய சிறுகதைகள்ங்க இது மட்டும் இல்லாமல் அறிவியல் சிறுகதைகள் எழுதியிருக்காருங்க விசும்பு அப்படிங்கிற ஒரு நூல் தொகுப்பு அறிவியல் சிறுகதைகள்ங்க அரசியல் தொடர்பாகவும் இவர் எழுதியிருக்காருங்க சாட்சி மொழி இன்றைய காந்தி அண்ணா ஹசாரே இதெல்லாம் வந்து இவர் எழுதிய அரசியல் சார்ந்ததுங்க வாழ்க்கை வரலாறு எழுதியிருக்காருங்க முன்சுவடுகள் கமண்டல நதி அதாவது நான்ஜினி கமண்டல நதி அடுத்து நினைவின் நதியில் சுந்தரராமசாமி குறித்து எழுதியிருக்காருங்க நினைவின் நதியில் கடைத்தருவின் கலைஞன் இது வந்து ஆம் மாதவன் குறித்து எழுதியிருக்காரு பூக்கும் கருவேலம் இது வந்து பூமணியின் படைப்புலகம் குறித்து அடுத்து லோகி இவர்கள் இருந்தார்கள் ஒளியாலானது இதெல்லாம் இவர் எழுதிய வாழ்க்கை வரலாறு நூல்கள் சொல்லாங்க அடுத்தது காப்பியம் அப்படின்னு சொல்லும் பொழுது கொற்றவை எழுதியிருக்காருங்க நாடகம் அப்படின்னு சொல்லும்பொழுது பார்த்தீங்கன்னா வடக்கு முகம் எழுதிய நாடங்கள் வரலாறுங்கிறது தான் நம்ம கொடுங்கோள்ளூர் கண்ணகி குறித்த ஒரு வரலாற்று நூல் எழுதியிருக்காருங்க இலக்கியத் திறனாய்வு குறித்த நூல்களும் நிறைய எழுதியிருக்காருங்க முதற் கனவுகள் லட்சியங்கள் சென்றதும் நின்றதும் மண்ணும் மரபும் அமர்தல் அலைதல் நவீனத்துவத்தின் முகங்கள் கரிப்பும் சிரிப்பும் உள்ளுணர்வின் தடத்தில் இதெல்லாம் வந்து இவர் எழுதிய திறனாய்வு சொல்லாங்க ஆள் தேடி நவீன தமிழ் இலக்கிய அறிமுகம் இலக்கிய உரையாடல்கள் ஈழ இலக்கியம் ஒரு விமர்சன பார்வை புதிய காலம் மேற்கு சாளரம் எழுதும் கலை கண்ணீரை பின்தொடர்தல் இலக்கிய முன்னோடிகள் இந்த மாதிரி திறனாய்வு நூல்கள் எழுதியிருக்காருங்க அது மட்டும் இல்லைங்க மொழியாக்கமும் பண்ணியிருக்காருங்க தற்கால மலையாள கவிதைகள் இன்றைய மலையாள கவிதைகள் சமீபத்திய மலையாள கவிதைகள் இதெல்லாம் மொழியாக்கம் பண்ணியிருக்காருங்க இந்த மாதிரி இவர் எழுத்துலைகளை தடம் பதிக்காத துறையே இல்லைன்னு சொல்லலாம் தத்துவம் ஆன்மீகம் குறித்து எழுதியிருக்காருங்க சிலுவையின் பெயரால் இந்திய ஞானம் இந்து ஞானம் அரபில் ஆறு தரிசனங்கள் இந்து மதம் சில விவாதங்கள் இதெல்லாம் இவர் வந்து தத்துவம் ஆன்மீகம் குறித்து எழுதிய நூல்களுங்க இந்த மாதிரி உடல்நலக் கட்டுரைகள் கூட எழுதியிருக்காருங்க இந்த மாதிரி எழுத்துலைகளை பார்த்தீங்கன்னா கவிதை கட்டுரை புதினம் நாடகம் அப்படிங்கிறது ஏராளமாக தடம் தடம் பதித்திருக்காருங்க இவர் சொல் புதிது அப்படிங்கிற சிற்றிதழல் நடத்தியிருக்காரு இவர் வந்து கஸ்தூரி மான் அப்படிங்கிற படத்துக்கு திரைக்கதை எழுதியிருக்காருங்க விருதுகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஏராளமான விருதுகளும் வாங்கியிருக்காருங்க முன்னே நம்ம சொன்ன மாதிரி ஏராளமாக அகில நினைவு போட்டி சமஸ்கிருதி சம்மான் பாவலர் விருது இந்த மாதிரியான ஏராளமான விருதுகளும் இவர் வாங்கியிருக்காருங்க இந்த மாதிரி நம்ம கவிஞர் ஜெயமோகன் குறித்து இந்த காணொலியில் பார்த்தேங்க இந்த மாதிரி நம்ம அடுத்தடுத்து வரக்கூடிய காணொலிகளில் அடுத்தடுத்து ஒரு எழுத்தாளர் குறித்து நம்ம சிறு குறிப்புகள் இது நம்ம சொல்கிறதுலாம் சிறு குறிப்புகள் தான் ஆனால் நிச்சயம் இந்த சிறு குறிப்புகள் உங்களுக்கு தேர்வு நோக்கத்தில் பெரிய அளவில் பயன்படும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம் தொடர்ந்து நம்ம காணொலியை பாருங்கள் தொடர்ந்து நம்ம காணொலியை பார்த்து கொண்டு வருகின்ற நண்பர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி வணக்கம்